வெல்கம். இது தமிழ் டயலாக் 2.0. எனக்கு பிக் பாஸ் சீசன் 6ல செகண்ட் ப்ரோமோ வந்திருக்கு. இதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். ஏடிகே ஏடிஎம் மன்னர் இருக்காருல, இவர் வந்து ராம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, மத்தவங்களை பத்தி குறை சொல்றாரு. இவர் எப்பவுமே நேரடியா போயிட்டு யார்ட்டையும் கருத்தை வச்சது கிடையாது, டாஸ்க்ல கூட வைக்கிறது கிடையாது, அவ்வளவு பயந்தாங்கோலி இந்த கேரக்டர் வந்து சொல்லிட்டு இருக்கு. குறிப்பா நேத்து பார்த்தோம்ல தனலட்சுமியை பத்தி, இவர் ராபர்ட் மாஸ்டர்கிட்ட ஒரு கமெண்ட் அடிக்கிறார், யாராவது வந்து செவிலே ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே செவிலே அடிக்க வேண்டிய ஆள் பார்த்தீங்கன்னா இவர் தான், இவரை தான் வைக்கணும் ஒன்று. அந்த அளவுக்கு பயப்படுற ஒரு பயந்தாங்கோலி இது. இந்த பயந்தாங்கோலி வந்து தைரியமா ஆடுற ஒரு பொண்ணை பார்த்து சொல்லுது, செவிலே ஒன்று வைக்கணுமா, இதில் பிராண்டிங் போயிடுவாரு. விக்ரமன் வந்து நியாயத்தை பேச வந்தார்னா, நீங்க பெண்கள் பிரச்சனைக்கு தான் வர்றீங்க, நடந்ததெல்லாம் பெண்கள் பிரச்சனையா தான் இருக்கும், அதுக்கு மட்டும் தான் வர்றீங்க அப்படிங்கிறது. இப்போ வந்து என்ன சொன்னாரு, இப்ப பாருங்க ஆண்கள் கிட்ட மட்டும் தான் வர்றா, ஏன்னா அவங்க தான் வார்த்தையை விட மாட்டாரு நேற்று சொன்னது. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிருவாங்க. ஏண்டா அசீம் பார்த்தீங்கன்னா ஆயிஷா கிட்ட பேசினதெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக பேசினாரா, வார்த்தையை விடாம பேசினாரா, செருப்பை கேட்டு வரல அந்த பொண்ணு. எவ்வளவு ட்ரிகர் பண்ணாரு, எவ்வளவு மோசமா கேவலமா நடந்துகிட்டா, அவ்வளவு கேவலமா நடந்துகிட்டவனை எதிர்த்து நின்று அந்த தனலட்சுமி நின்றுச்சு, விளையாடுச்சு. ஆனா அங்க போயிட்டு ஒரு கருத்தை சொல்றது கூட பயப்படுற பயந்தாங்கோலி இவன் சொல்றான் செவிலே வைக்கணுமா அந்த பொண்ணை. இந்த ஆளோட ஐக்யூ லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் எபிசோட்ல ரொம்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு. இல்ல பிளைன் ஃபோல்ட யாரு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது விக்ரமனுக்கு எடுத்துட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ரெட் எடுத்துட்டு போயிட்டு தனலட்சுமி கிட்ட கொடுக்குறாரு. அந்த வாரம் பாத்தீங்கன்னா தனலட்சுமிக்கு ஒரு மூணு பேரும் நாலு பேரை கொடுக்குறாங்க. தனலட்சுமி வந்து ஏடிகே கொடுக்குறாங்க, என்ன நான் கொடுத்தல் சொல்லிட்டு எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான், இதெல்லாம் கேவலமா இல்ல அசிங்கமா இல்லைன்னு சொல்லிட்டு தனியா போய் புலம்பிட்டு இருந்த ஆள் இந்த ஆள். இந்த ஆள் எதுக்கு விக்ரமனுக்கு இப்ப கொடுத்தாரு தெரியுங்களா, பிளைன் ஃபோல்ட, ஏன்னா வேற ஆட்டா கொடுத்தா திருப்பி கொடுத்துருவாங்க அந்த பயம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப விக்ரம் தான் சேஃப் கேம், விக்ரம் கிட்ட மட்டும் தான் இவருக்கு வாய்ஸே வந்திருக்கு. ஏன்னா விக்ரமன் வந்து மரியாதை இல்லாம பேச மாட்டார், அசீம் வந்து மரியாதை இல்லாம பேசிடுவோம் அப்படி. ஸோ அங்க பயம், அப்படி மரியாதை இல்லாத பேசுற ஒருத்தனை எதிர்த்து நின்று ஒரு பொண்ணு ஆடுதுன்னா அந்த பொண்ணை பார்த்து செவல் அடிக்கணுமா. இந்த ஆள் என்ன சொன்ன அப்படி அந்த பிளைண்ட் ஃபோல்ட் டாஸ்க்ல, அங்க வந்து விக்ரமன் வந்து அந்த குறும்படத்தை பத்தி பேசும்போது பழசு, அப்ப வந்து நான் தப்பா நினைச்சேன், இவர் வந்து சொந்தமா யோசிக்காம விளையாடுறாரு அப்படின்னு நினைச்சேன் சார், ஆனா இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னு கமல் சார் கேட்கிறாரு. இப்ப வந்து அவர் கரெக்டா விளையாடி இருக்கிறாரு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார், புரிஞ்சுக்கிட்டேன்ல. இப்ப யாருக்கு கொடுக்குறீங்க, நான் விக்ரமனுக்கு கொடுக்குறேன். விக்ரமனுக்கு எப்படி கொடுப்ப, விக்ரமன் தப்பா இல்ல, அப்ப விக்ரமன் தப்பா ஆடுறதா நினைச்சு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ல, டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போறாரு. அதுக்கு இப்ப நான் சரியா புரிஞ்சுக்கிட்டாலும், தப்பா ஒரு மேல இல்லைன்னாலும், தப்பு ஏமாலதானாலும் இதை எடுத்துட்டு போய் நான் அவருக்கு கொடுக்குறேன். ஏன்டா எவனா கொஞ்சோண்டு ஐக்கியம் இருக்கவங்க கூட இதை பண்ண மாட்டான். இவன் ஒரு கமெண்ட் அடிக்க இந்த கமெண்ட்டை எடுத்துட்டு வந்து வெளியில சில பேர் ஊட்டின்னு இருக்கானுங்க. தனலட்சுமிக்கு ஹெட் வெயிட், தனலட்சுமிக்கு தலைக்கணம். சரியா ஆடுற ஒரு பிளேயரை பார்த்து தனலட்சுமி இப்படி பண்ணியிருந்தா பேசியிருந்தா நானும் சொல்றேன் வாங்க, தனலட்சுமிக்கு வந்து தலைக்கணம், தனலட்சுமிக்கு வந்து ஹெட் வெயிட் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசீம் பண்ணது சரியா. ஏன்னா கன்ஃபஷன் ரூம்ல போய் அத்தனை பேர் புலம்புறீங்க, இங்க மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க, வெளியே அத்தனை பேர் பேசினாங்க, இதை யாருமே பேசாம விட்டது கிடையாது. கமல் சார் மாதிரி ஆயிஷா ஆட்டிடியூட் காட்டினது ரொம்ப தப்பு, அத்துமீறி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பொண்ணை உட்கார வச்சுலடா கேள்வி கேட்கணும். அதை தானே அந்த தனலட்சுமி சொல்றாங்க, எனக்கு ஆயிஷாவை நாலு வருஷமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசீம் சொல்ற அப்படி. நாலு வருஷமா அது யார், இந்த ஐ விட்னஸ் அசீம், இவர் அப்படியே கண்ணால பார்த்ததை உண்மையை தான் பேசுவார். இவர் போன வாரம் தானே கீழ்ச்சி தொங்க விட்டாங்க, பார்க்காததை நான் தான் பார்த்தேன், நான் மட்டும்தான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு உளர்னால் தானே இருந்தாலும் இவர் சர்டிபிகேட் கொடுக்குறாராம். இங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தானே பாக்குறோம், தனலட்சுமி வீட்டுக்குள்ள தானே பாக்குறாங்க ஆயிஷாவை, முதல் வாரம் இந்த மாதிரி இப்ப இல்லைன்றாங்க, சரியான காரணம் இருக்கு, உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கமல் சார் கிட்ட வேற அத்துமீறி பேசினாங்க. இது ரொம்ப தப்பு, விக்ரமனை நம்ம தொடர்ந்து குறை சொல்லிட்டு இருக்கோம், அதை நம்ம எப்ப வேணா பண்ணலாம், ஆனா இந்த ஆயிஷா இப்ப பண்ணது தப்பு, மக்கள் எல்லாம் கடுப்புல இருப்பாங்க, சோ நம்ம ஆயிஷாவை வந்து உட்கார வச்சு நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைப்போம் அந்த டாஸ்க்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்றது தானே டிஆர்பி, அதுதானே அந்த டாஸ்க். சோ அந்த டாஸ்கே பாத்தீங்கன்னா குறை சொல்லலாம், இங்க தப்பெல்லாம் சுட்டி காட்டிங்களா, அவங்கள மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அது ஆயிஷாக்காகவே டிசைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரியா சீக்கிரிக்கடா பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார வச்சிருக்கணும்ல. இந்த ஏடிக்கு கன்ஃபெஷன் ரூம்ல வந்து சொல்ற அத்துமீறி பேசினாங்க ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேச வேண்டியதானே. தனலட்சுமி வந்து ஆயிஷான்னு சொல்லும்போது ஆமா ஆயிஷா உட்கார வைக்கலாம் சொல்ல வேண்டியதானே, ஏன்னா அசீம் எதிர்த்து பேசுறதுக்கு பயம், தொடனடிங்கி. இந்த தொடனடிங்கி சொல்லுது செவில்ல ஒண்ணு வைக்கணுமா, முதல்ல செவில்ல வைக்க வேண்டியது இந்த ஆளதான். எனக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்க்கும்போது கவுண்ட் மணி டயலாக் ஒன்று இருக்குல்ல, என்னடா பிச்சைக்காரர்கள் மாநாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கேட்கணும் தோணுது. என்னப்பா முட்டாள்கள் மாநாடா, என்னப்பா மிக்சர் சாப்பிட்றவங்க மாநாடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா பயந்தாங்கோலிகள் மாநாடா அப்படின்னு தான் கேட்கணும். ஸோ இவர் வந்து நம்ம நேத்தே பார்த்தோம் ராம் பார்த்தீங்கன்னா விக்ரமன் அங்கே சிங்க் கிட்ட பாத்திரத்தை கழுவ போறாரு, கூட வரையும் போயிட்டு யூடன் போட்டு வராராம். நான் சும்மா கம்பெனிக்கு ட்ராப் பண்ண வந்தேன், என்னத்தை ட்ராப் பண்றது, நான் வெஹிக்கலாம் அங்கே மெடிக்கல் அட்வைஸ் நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோஃபாவில் போய் படுத்துக்கிறேன் அப்படி. அப்புறம் ரஷிதா சொல்றாங்க, நீ கழுவ வேணா, கழுவி கொடுக்குறதையாவது வாங்கி வைப்பா அப்படின்னா, அங்கெல்லாம் கழுவி முடிச்சுட்டு என் கையில கொடுங்க, அதை நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்ற அப்படி. இந்த கேரக்டர் கிட்ட போயிட்டு இவர் சொல்றாராம் என்னன்னு, குப்பையை கொட்ட மாட்டுறாங்க, தட்டை கழுவி வைக்க மாட்டுறாங்க, அடா சூப்பர்ரா. விக்ரமன் மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தான் நேர்மையானவர் நினச்சிட்டு இருக்காரு, மற்றவங்க யாருமே நேர்மையா இல்லை. ஆமாடா நீங்கள் யாருமே நேர்மையா இல்லை,
பார்க்காத விஷயத்த ஒருத்தன் பார்த்தான் சொல்றான், அடிபடாததை வந்து ஒரு பொண்ணு அடிபட்டுச்சுன்னு சொல்லுச்சு, அந்த பக்கம் போய் நின்றுக்கிட்டு இந்த பக்கம் இந்த பொண்ணை எதிர்த்து தனாவை எதிர்த்து மொத்தமாக நின்று பேசுனீங்கல்ல, சப்போர்ட்டுக்கு விக்ரமன் வந்து அவரை எதிர்த்து பேசுனீங்கல்ல, கடைசியில் எல்லாரும் முகத்திலையும் கிழிச்சு விட்டார கமல் சார், அதுலேயே தெரியுது இல்லை நேர்மை எந்த பக்கம் இருக்கு எந்த பக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசீம் வந்து ஆயிஷா வேணா அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட்டிசம் குரூப்பிசம் குள்ள தான் போகுது, திரும்பவும் பொம்மை டாஸ்கில் பண்ண மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள நான் வரமாட்டேன், அந்த வட்டத்துக்குள்ளே வரமாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு ஆயிஷா தான் இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது, விக்ரமனை எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீமில் இருக்கவங்க உங்கள் டீமில் இருக்கிறதுனால நான் பேசணும்லாம் பேச மாட்டேன், பேசுறதுக்கு பாயிண்ட் இருந்தால் தான் நான் பேசுவேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ கரெக்டாக தானே சொல்லியிருக்குது, தப்பாக பேசுகிறவன் இவனை எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு இங்கே ஒருத்தனுக்கும் தைரியம் இல்லை, அங்கே சரியாக விளையாடுற பொண்ணை பார்த்து அதுவும் பின்னாடி போய் பேசிகிட்டு இருக்கானுங்க, அந்த தைரியம் தான் முன்னாடி வந்து பேசுகிற அந்த கருத்தை கமல் சார்கிட்ட அசீம்க்கு விழுந்ததை விட ஹெவியாக அடி வாங்க போகிறது தான் இந்த ஏடிஎம், இந்த ஏடிகே அண்ணன் கண்டிப்பாக வாங்குவார், கூடிய சீக்கிரம் வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வந்திருக்கிற ரெண்டாம் பிரம்ம பத்தின என் கருத்துக்கள் இவ்வளோதான், நீங்கள் தான் சொல்லணுச்சா கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், நன்றி, வணக்கம்.